ஹலோ சார்ஸ் வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல் நீங்கள் வந்து பிரபில் வந்து பார்த்துங்க பிரபில் வந்து பார்த்த மாதிரி நான் சூப்பராக ஒரு லவ் சாங்க எப்படி நீங்கள் வந்து சம்பிளாக நீங்கள் வந்து பிரபுலேருந்து பார்த்த மாதிரி நீங்கள் வந்து ரொம்ப ஷார்ட் அண்ட் சிம்பிளாக நீங்கள் இது வந்து மேக் பண்ண சொல்லுறேன் நான் வீட்டில் இருந்து முடிஞ்சு டீட்டில் வந்து பார்க்கலாம் நீங்கள் வந்து வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணால் பார்த்துட்டு எப்படி வந்து பிரபுலேருந்து பார்த்த மாதிரி நீங்கள் வந்து வீடியோ வந்து வீடியோ ரொம்ப பெஸ்ட்டாக நீங்கள் எடிட் பண்ணி சொன்னேன் வீட்டில் இருந்து டீட்டெட்டில் வந்து பார்த்தா நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து ரீட் பண்ணி பண்ணிக்கேஷன் ஆப்லிங் பார்த்தா கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன் இருக்கும் ஃபஸ்ட்டு வந்து ஆப் ஸ்டார்ட் பண்ணி ஆப் வந்து ஓப்பன் பண்ணிங்க ஆப் வந்து ஓப்பன் பண்ணுறேன் ஆப்பில் என்பேஸ் பார்த்தா உங்களுக்கு தான் இருக்கும் கீழே பார்த்தா கிரீன் கலர் ப்ளஸ் ஆன் பார்த்து கீழே பார்த்தா ப்ராஜெக்ட் ஒரு ஆப்ஷனாக கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ண வீட்டில் பார்த்தா ஒரு சிங்கிள் புக் அப்புறம் செஞ்சு நான் வந்து மேக் பண்ணிப்பேன் இதுக்கான டேரக்ட் லிங்க் வந்து கேட்க டிஸ்கிரிப்ஷன் நீங்கள் உங்களில் கிளிக் பண்ணி நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து புக் மாப்ரேஷன் வந்து ஃபஸ்ட்டு வந்து இம்போர்ட் பண்ணுங்கள் இம்போர்ட் பண்ணிட்டு இம்போர்ட் பண்ணு புக் மாப்ரஷன் வந்து ஓப்பன் பண்ணிங்க ஓப்பன் பண்ணி ஸ்க்ரோல் பண்ணால் கீழே ஒரு ஆடையில இருக்கும் மேலே பார்த்தோன்னா ஒரு நம்பர் போட்டு ஒரு ஜேபிஜி லேயர் சொல்லுறதுக்கு இந்த லேயரில் தான் நீங்கள் எல்லா இடத்துலையுமே நீங்கள் வந்து இமேஜ் வந்து பிக் வந்து ஆட் பண்ண போகிறீங்க நான் சொல்கிற பிக்கு வந்து இப்போ நீங்கள் ஆட் பண்ண போகிற பிக்கு வந்து இப்போ வந்து நான் சொல்கிற ரேஷியோ நீங்கள் வந்து கிராப் பண்ணி ஆட் பண்ணுறதாக இருக்கும் அதே மாதிரி நீங்கள் இமேஜ் வந்து குவாலிட்டி வந்து இம்ப்ரூவ் பண்ணுறது தான் இம்ப்ரூவ் பண்ணிட்டு நீங்கள் வந்து குவாலிட்டி வந்து ஃபஸ்ட்டு இமேஜ் வந்து ஃபஸ்ட்டு எடுத்துங்க நெக்ஸ்ட்டு நீங்கள் எடிட் பண்ண போகிற இமேஜ் வந்து குவாலிட்டி நெக்ஸ்ட் வந்து பேக் வந்துட்டு கிரீன் கலர் ப்ளஸ் எங்கே மாதிரி ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா ரேஷேக்கான ஆப்ஷன் இல்லை செகண்ட் பார்த்தா ரேஷன் செலக்ட் பண்ணி கேட்க வந்து கிரேட் பண்ணுறது கிளிக் பண்ணி ஒரு ப்ராஜெக்ட் வந்து கிரேட் பண்ணிங்க நெக்ஸ்ட்டு ப்ளஸ் கிளிக் பண்ணுங்க மீடியாப் ஓப் பண்ணிட்டு நீங்கள் ஆட் பண்ண போகிற பிக் வந்து ஃபஸ்ட் வந்து ஆட் பண்ணிங்க ஆட் பண்ணிட்டு மேலே அந்த த்ரீ செலக்ட் பண்ணிட்டு ஃபிஃப்டான ஃபில் கம்பெனி ஒரு ஆஷனாக கிளிக் பண்ணி ஃபில் ஸ்க்ரீன் செலக் பண்ணிங்க நெக்ஸ்ட் மேலே வந்து பேக் வந்து ஒரு சிங்கிங் பார்த்து ஏர் ஆப்ஷன் பட்டம் கிளிக் பண்ணிட்டு பார்த்தா கரண்ட் ஃப்ரேம் பிஎஞ்சு ஒன்று ஆப்ஷனாக செலக்ட் பண்ணி கீழே வந்து எக்ஸ்போட்ன்ற பட்டன் கிளிக் பண்ணிணா கரெக்டாக பிக்கு வந்து கரெக்ட் நீங்கள் கிரேட் பண்ண ரேஷியல் பார்த்தா ஒரு இமேஜ் வந்து உங்களுக்கு வந்து கிடச்சிடும் நெக்ஸ்ட் வந்து சேர்ந்து ஆப்ஷன் செலக்ட் பண்ணி வந்து பேக் வந்துங்க பேக் வந்துட்டு நெக்ஸ்ட் வந்து புக்மா ஆஃபிஷன் வந்து ஓப்பன் பண்ணிங்க ஓப்பன் பண்ணிட்டு வந்து ஸ்க்ரோல் பண்ணுங்கள் ஸ்க்ரோல் பண்ணிணேன் ஃபஸ்ட்டு கீழே ஒரு லேயர் வந்து கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிட்டு இந்த கலர் அண்ட் ஃபில்னு ஒரு ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்கள் செலக்ட் பண்ணிட்டு இப்போ பார்த்தா இமேஜ் வந்து லாக்ல இருக்கும் இப்போ நீங்கள் லாஸ்ட்டாக இந்த ஸ்டார்ன்னு செலக்ட் பண்ணி அன்லாக் வந்து பண்ணிங்க நெக்ஸ்ட் அது கீழே வரலாறு இருக்கும் ஸ்டார்மா இருக்கும் க்ளிக் பண்ணிட்டு நீங்கள் கிராப் பண்ணி பார்த்தா அலைட் மோசன் ஃபோல் வந்து வேற இருக்கும் மேலே பார்த்தா ஒரு ஆஃப் ஆப்ஷன் இருக்கும் கிளிக் பண்ணிணாங்க பார்த்து அலைட் மோஷன் ஃபோல் வந்து உங்களுக்கு டாப்பில் செகண்ட் அவங்க வந்து ஷோ ஆகும் இப்போ அந்த மோஷன் அப்புறம் இந்த ஃபோல்டர் வந்து செலக்ட் பண்ணிட்டு இப்போ நீங்கள் கிராப் பண்ணி மாரி செலக்ட் பண்ணிட்டு ப்ளஸ் நம்ம க்ளிக் பண்ணி ஆட் பண்ணினா ஆட்டோமேட்டிக்காக இந்த பிக் வந்து வந்து ஆட் ஆகிடும் இப்போ இந்த இமேஜ் வந்து உங்களுக்கு வந்து ஆட் ஆச்சு நெக்ஸ்ட் மேலே பார்த்தா க்ரூப் மார்க்னு ஒரு லேருக்கும் கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணி எடிட் குரூப் வந்து போங்க போயிட்டு உள்ளே லைட் அட்ஜஸ்ட் பண்ணிணா அதே மாதிரி நம்பர் லைனில் பார்த்தா உங்களுக்கு ஒரு லேயருக்கு அந்த லேர் கிளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ணிட்டு நான் இமேஜ் உங்களுக்கு வந்து சேஞ்ச் பண்ணி வைக்கிறோம் சேஞ்ச் பண்ணிக்கிறேன் நெக்ஸ்ட்டு கலராக செலக்ட் பண்ணிட்டு ஸ்டார்க்கு செலக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு கீழே இருக்கிற ஸ்டாராக செலக்ட் பண்ணி நீங்கள் கிராப் பண்ணி செலக்ட் பண்ணிட்டு ப்ளஸ் எங்க கிளிக் பண்ணிணா ஆட்டோமெட்டிக்காக இமேஜ் வந்து ஆட் ஆகிடும் அதே நீங்கள் வந்து வந்து ஃபேஸ் வந்து நல்லா கிளியாக தரத்துக்கு இமேஜ் செலக்ட் பண்ணிட்டு இந்த மூணு ட்ரெஸ் போயிட்டு நீங்கள் நீங்கள் ஆட் பண்ணுற பிக்கு பொறுத்து வந்து உங்களுக்கு வந்து ஃபேஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு மூணு ட்ரெஸ் வந்து டைம் செலக்ட் பண்ணி நீங்கள் அட்ஜஸ்ட் வந்து பண்ணிங்க நெக்ஸ்ட் வந்து பேக் வந்து நெக்ஸ்ட் வந்து ஸ்க்ரோல் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் அதே மாதிரி இங்கே எல்லாமே இந்த இடத்துல கூட நீங்கள் அதே மாதிரி கலர் ஃபீல் வந்து சேஞ்ச் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் இங்கே வந்து இமேஜ் வந்து நீங்கள் வந்து அன்லாக் பண்ணிவிட்டு இமேஜ் வந்து ரீப்ளேஸ் பண்ண உடனே பார்த்தா உங்களுக்கு வந்து இமேஜ் வந்து உங்களுக்கு வந்து ரிசல்ட் வரும் இப்போ மேலே இருக்கிற கிரீன் கலர் லேயரை எப்படி நீங்கள் வந்து இமேஜ் கூட நீங்கள் வந்து ப்ரைவில பார்த்து மெர்ச் பண்ணுறதுன்னு பாக்கலாம் அதுக்கு குரூப் லேயர் வந்து கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிக்கு வந்து பிளைண்டிங் அந்த உபாசிங்னு ஒரு ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணால் கீழே பார்த்தா மாஸ்க்னு ஒரு ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்கள் செலக்ட் பண்ணால் கீழே பார்த்தா மாஸ்க்னு ஒரு ஃபஸ்ட்டு ஒரு ஆப்ஷன் ரிசல்ட் வந்துருக்கும் அப்போ அது கிளிக் பண்ணி ஆட்டோமெட்டிக்காக அந்த இமேஜ் பார்த்தா அது வந்து 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 மாஸ்காக வந்து மாஸ்க் ஆகிடும் நெக்ஸ்ட் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா நீங்களா வந்து அதே மாதிரி இங்கேயும் மாஸ் பண்ணுறதாக இருக்கும் நெக்ஸ்ட்டு இங்கேயும் மாஸ் பண்ணுறது இருக்கும் நெக்ஸ்ட் குரூப் லேயர் இருக்கும் இப்போ குரூப் லேயர் கிளிக் பண்ணுங்கள் எடிட் குரூப் போங்க சிம்பிளாக சேம் அதே கலர் ஃபில் ஆஃப் தான் லேஸ் செலெக்ட் பண்ண கலர் கிளிக் பண்ணி போகிறீங்க லாக் பண்ணி அன்லாக் பண்ணிவிட்டு நீங்கள் இமேஜ் வந்து ரீப்ளேஸ் பண்ணி ப்ளஸாக க்ளிக் பண்ணி ஆட் பண்ணிங்க அதான் நெக்ஸ்ட்டு ஃபேஸ் வந்து கியாக தரது மூணு ரெஸும் அந்த இமேஜ் செலக்ட் பண்ணிட்டு மூணு ஆ ஆப்ஷன் வந்து போயிட்டு நீங்கள் வந்து ஃபேஸ் வந்து க்ளியராக தரமாதிரி செட் பண்ணிங்க நெக்ஸ்ட் வந்து பேக் வந்து வாட்ஸ்அப் பேக் வந்துட்டு மேலே செட்டிங் பார்த்து கேர் ஆஃப் பட்டன் இருக்கும் அது முன்னாடி கீழே வந்து இந்த சிசி ஆப்ஷன் வந்து ஆன் பண்ணிங்க மாதிரி நீங்கள் வந்து வா கீழே பார்த்தா ஒரு வாட்டர் மார்க்கு வந்து ரியேட் வந்து பண்ணிங்க நெக்ஸ்ட் மேனே செட்டிங் போகிறது ஏற பட்டம் கிளிக் பண்ணிவிட்டு வீடியோ வந்து சைட்டாக செக் பண்ணிட்டு கீழே வந்து எஸ்போர்ட்ன்ற பட்டன் கிளிக் பண்ணி எனக்கு வந்து வீடியோ வந்து எக்ஸ்போர்ட்டாக வந்து ஸ்டார்ட் ஆகும் வீடியோ வந்து ஃபுல்லாக வந்து எக்ஸ்போர்ட் ஆகி முடிஞ்சு எனக்கு சேவ் ஆப்ஷனை கிளிக் பண்ணினா ஆட்டோமெட்டிக்காகவும் கேலரி வந்து சேவ் ஆகும் அதே மாதிரி நெக்ஸ்ட் சூப்பரான வேணும் மீட் பண்ணலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃபேன் ஸ்டார்ட் ஆஃபர்